எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் உண்ணி கொழுக்கட்டை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்வீட் மினி கொழுக்கட்டோட ரெசிபி தான். ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு வறுத்த அரிசி மாவு நைங்கி எடுத்துருக்கு. ஒரு கப்பு மாவு பிசைஞ்செடுக்கிறதுக்காக 1.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுது. நம்ம மாவு எடுத்து அதே கப்பில் தண்ணியும் அளந்தெடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் இந்த தண்ணியை ஊற்றி நம்ம எடுத்து வச்ச 1 கப்பு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வச்சுட்டு இந்த தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. 1.5 கப்புலேருந்து 1.5 கப்பு தண்ணி வரைக்கும் நமக்கு மாவு பிசையறதுக்கு தேவைப்படும். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் எடுக்கிற அந்த அரிசி மாவோட பதம் பார்த்துட்டு 1.5 கப்பு தண்ணியிலிருந்து 1.5 கப்பு தண்ணி வரைக்கும் மெதுவாக ஊற்றிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறம் சப்பாத்தி மாவெல்லாம் பிசையற மாதிரி கை வச்சுட்டு நல்லா பிசைஞ்செடுக்கணும். இந்த மாதிரி பிசையற டைமில் இது வந்து கொஞ்சம் கட்டியாகி போயிடுச்சு, கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சு கூடி பிசைஞ்செடுத்துக்கலாம். மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக மாற்றி ஆவியில் வேக வைக்கலாம். ஆவியில் வேக வைக்கிறதுக்காக இதே மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. கொழுக்கட்டைக்கு எப்போவுமே தேங்காய் எண்ணோட டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். நல்லா தடவி விட்டதுக்கப்புறம் மாவிலிருந்து சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு குட்டி குட்டியாக இருக்கிற போலை உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெய் தடவி இருக்கு. ஆவியில் இது வச்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுக்கலாம். சின்ன உருண்டையாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் தான் இருக்கும். நம்ம கரெக்டான அளவில் தான் இது வந்து உருண்டை பண்ணியிருக்கு. இப்போ இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது. அதனால கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் இது வந்து நம்ம இனிப்பில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆறட்டும். அதுக்குள்ளே வெல்லம் வந்து கரையை வச்சு எடுத்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு வெல்லத்தில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரையை வச்சுக்கோங்க. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதொரு பேனில் அரிச்சு ஊற்றி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற அழுக்கு போகிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறத. அரிச்சு ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. 1 ஸ்பூனில் எடுத்து தொட்டு பார்க்கும்போது கையில் நல்லா ஒற்றை பதம் வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. கம்பி பதம் வேணாம், ஒரு நூல் பருவம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். நம்ம கொழுக்கட்டை சாஃப்டாக தான் கிடைக்கணும். அதனால் கையில் தொட்டு பார்க்கும்போது இதே மாதிரி நல்லா கம்மு மாதிரி ஒட்டணும். இந்த பதம் வரும்போது நம்ம இதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. கம்மியாக இருக்கிற சூடில் 1-2 நிமிஷம் அந்த தேங்காயில் இந்த வெல்லம் ஃபுல்லாக காட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நான் இதில் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக நெய் ஊற்றியிருக்கு. இந்த நெய் ஃபுல்லாக இதில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இதே மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. நெய் ஃபுல்லாக இதில் அப்சர்ப் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொழுக்கட்டை, உண்ணி கொழுக்கட்டை, அது இதில் சேர்த்துடலாம். கொழுக்கட்டை ஃபுல்லாக இதில் சேர்த்ததுக்கப்புறம் உடனே தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டையும் போட்டதுக்கப்புறம் வெல்லம் மறுபடியும் கொதிச்சுட்டே இருந்தால் இந்த கொழுக்கட்டை வந்து கட்டியாகி போயிடும். நம்ம சாப்பிடும்போது இது ரப்பர் மாதிரி ஆகி போயிடும். இப்போ இதே மாதிரி செஞ்சால் நம்ம சாப்பிடும்போது நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கிற கொழுக்கட்டையாக பண்ணி எடுக்க முடியும். இப்போ ஸ்டவ்லேருந்து நான் கீழே இறக்கி வச்சுருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஸ்வீட்டாக இருக்கிற, ஸ்போஞ்சியாக இருக்கிற, ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற உண்ணி கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.